फ्रेंड्स वेलकम टू शिकास कुकिंग इनके नम्बर पाकपो रेसिपी काजू कटली इत नम कड़े वांगना 1 kg 1000 rupees कट वो आना इत ना वीटल रोम कमियान से सुलभान मेतड से रेसिपी एप्ली पाकल वांग वीडियो को रेसिपी पड़ ना अर कप मुंद्रिप अर कप काज वेकें जस्ट वरतेल इन நம்ம வேர்க்கடலையை வறுத்து எடுத்துக்கலாம். ஜஸ்ட் அது மேலே இருக்கிற தோல் மட்டும் வந்தா போதும். மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் வறுத்துக்கலாம். 5 நிமிஷம் வறுத்துக்கிட்டேன் பாருங்கள். ஜஸ்ட் இப்படி செஞ்சால் இந்த தோல் வந்துடணும். தோல் வறுத்துக்காக தான் வறுக்கிறோம். இது கருகிற அளவுக்கு வறுத்துடக்கூடாது. இந்த டைத்தில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம ஆற வச்சு க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். வேர்க்கடலையை இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த வேர்க்கடலையும் முந்திரியையும் மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம பவுடர் பண்ணிக்கலாம். இதை 5-லேருந்து 10 செகண்ட் வரைக்கும் அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப அதிகமாக அரைச்சிட்டிங்கன்னா எண்ணெய் வந்துடும். அரைச்சிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ சுகர் சிரப்பு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் அரை கப்பு சுகர் எடுத்துருக்கிறேன். இது கூட 1/4 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். சுகர் நல்லா கரையட்டும். கரைஞ்சு ஒரு கம்பி பதம் வந்தால் போதும். இது மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கொஞ்சம் லைட்டாக கரைய வச்சுக்கோங்க. சுகர் சிரப்பு கொதிக்குது. இது ஜஸ்ட்டு ஒரு கம்பி பதம் வந்தால் போதும். பாருங்கள் இந்த அளவுக்கு வந்தால் போதும். இந்த டைத்தில் நம்ம அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம். இது கூட 1 teaspoon ஏலக்காய் பொடி. இப்போ நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற முந்திரி பருப்பையும் வேர்க்கடலை பவுடரையும் இது கூட சேர்த்துக்கலாம். நல்லா கைவிடாமல் கிண்டி விடுங்க. கட்டி வரக்கூடாது. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்க 3 நிமிஷம் நான் கைவிடாமல் இது மாதிரி கிண்டிக்கிட்டேன். இது மாதிரி ஒட்டாது வருது பாருங்கள். இதுதான் கரெக்டான பதம். இதை நம்ம ஒரு பட்டர் ஷீட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம ஆற வச்சுக்கலாம். இப்போ இதை நான் நெய் தடவுன்னு பட்டர் ஷீட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். நல்லா லெவல் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நான் ஒரு சப்பாத்தி கட்டையில் கொஞ்சம் நெய் தடவிட்டு இதை நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். இது உங்களுக்கு எந்த அளவுக்கு மொத்தம் வேணுமோ அந்த அளவுக்கு தேய்ச்சிக்குங்க. ரொம்ப மெலிசாக தேய்ச்சிட வேண்டாம். இப்போ இதை நம்ம பீஸ் போட்டுக்கலாம். ஜஸ்ட் நான் அது ஓரத்தில் கட் பண்ணிட்டேன். இதை நான் இப்போ டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ண போகிறேன். இந்தமாதிரி டைமண்ட் ஷேப்பில் நான் கட் பண்ணிக்கிட்டேன். இதை எடுத்து நம்ம ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு நம்ம காஜு கத்லி. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய காஜு கட்லி ரெடி ஆகிடுச்சு. இது அப்படியே பேக்கரி ஸ்டைல்லையே இருக்கும், அதே டேஸ்ட்லேயே இருக்கும். இதில் நான் வேர்க்கடலை சேர்த்துருக்கிறது கொஞ்சம் கூட தெரியாது. ரொம்பவும் டேஸ்டியாகவும் சாஃப்டாகவும் இருக்கும். பாருங்கள் இது எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குதுன்னு. இது கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களும் இது விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷிகாஸ் குக்கிங்கை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் என்ற ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹீட் ஹெல்த்தி அண்ட் ஸ்டே ஹெல்த்தி. தேங்க்யூ.